ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முந்தைய பதிவில் மூலிகைகளோட மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் கிழங்கு சொல்லப்படுற சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்னா, இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வைட்டமின் ஏ, பிசின்னு வரிசையாக வைட்டமின்களை கொண்டிருக்கிற ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்ச கிழங்கு வகை தான். சுவை மிகுந்த உணவும் கூட இந்த சக்கரவள்ளி கிழங்குல உடலோட முடியிலிருந்து அடி வரைக்கும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட சத்து மிகுந்த உணவு. ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளைன்னு கலர் கலராக இருக்கக்கூடிய இந்த கிழங்குல நார்ச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள், ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைஞ்சு காணப்படுது. நம்மளுடைய புற்றுநோய் அபாயத்திலிருந்து காக்கிறதையும், பார்வை நலனை மேம்படுத்துறதுலையும், குடல் இயக்க செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுலையும், மூளை செயல்பாடுகளை கடைபிடிக்கிறதுலையும், நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துறதுலையும் பல்வேறு உடல் தேவைகளுக்கு இது பயன்படுத்தலாம். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சந்தேகம் நம்மள பல பேருக்கு இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்கிற பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டா சக்கரவள்ளி கிழங்கு தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைகளோட 6 மாத காலத்துக்கு பின்னாடி முதல் உணவாக சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு முதல்ல 1 ஸ்பூன் அளவு கொடுத்து பார்க்கணும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒத்துக்கிட்டா தாராளமாக வாரம் 1 தடவை நாம் கொடுத்துட்டு வரலாம். சக்கரவள்ளி கிழங்கு உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது. இது குழந்தைகளுக்கு சிறந்த முதல் உணவாகவும் அமையுது. இதில் இருக்கிற வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சு காணப்படுதுங்க. இதில் கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து குழந்தைங்களோட உடல் ஆற்றலை சேமித்து சின்ன சின்னதாக கொஞ்சமாக வெளியேற்றதால குழந்தைகள் உற்சாகமாக விளையாடுறதுக்கு தேவையான ஆற்றலையும் இது கொடுக்குது. சக்கரவள்ளி கிழங்குகளோட பயன்களை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத முன்னே பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு லவங்கப்பட்ட தூள் கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க. சக்கரவள்ளி கிழங்கை 4 துண்டாக வெட்டிக்கணும். ஒரு கிழங்கை 2-3 விசில் வரைக்கும் ஆவியில் வேக வைக்கணும். குழந்தைங்கிறதால இதை 2-3 விசில் விட்டு வேக வைக்கிறது நல்லது. நல்லா ஆற விட்டு தோலை உரிச்சிக்கணும், நல்லா மசிச்சிக்கணும். அதோட லவங்கப்பட்ட தூள் சேர்த்து கலக்கிக்கணும். குழந்தைங்களுக்கு இதை எளிதாக பரிமாறலாம். 6 மாத கால குழந்தைங்களுக்கு என்னென்ன மசாலா கொடுக்கலாங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிறது நல்லது. முதல்ல இந்த லவங்கப்பட்ட தூளை கொஞ்சமாக சேர்த்து குழந்தைங்களுக்கு மசிச்சு அது கூட கொடுத்துட்டு வரலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு கடைகள் வாங்குறப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்குல கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி, பிளவுகள் இல்லாத மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ விலை உயர்ந்த பொருள்லாம் கிடையாது, மலிவான பொருள் தான். எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு சிறந்த சூப்பர் ஃபுட்னு சொல்லலாங்க. இதில் இருக்கிற வைட்டமின் சி, வைட்டமின் B5, B7, வைட்டமின் நிரம்பி காணப்படுது. ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொண்டிருக்குது. இதில் இருக்கிற நார்ச்சத்து குடலோட நுண்ணுயிருக்கு நல்லதாக சொல்லப்படுறது. மேலும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. சக்கரவள்ளி கிழங்கு அன்றாடம் நாம் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை தாராளமாக எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு மிகச்சிறந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இதில் இருக்கிற நார்ச்சத்து ஸ்டார்ச் எதிர்ப்பு பொருள் கொண்டிருக்கிறதால இது உடலில் ஈஸியாக உறிஞ்சப்படுறதில்ல. கார்போஹைட்ரேட்டுகள் பதிலாக இந்த மாதிரி ஸ்டார்ச் எதிர்ப்பு கொண்ட உணவுகளை சாப்பிட்றது கொழுப்பாக எரிக்கிற செயல்முறையை துரிதப்படுத்தும். இது உடல் எடை இழப்புக்கு பக்க பலமாகவும் அமையும். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது பசியை கட்டுப்படுத்துங்கிறதால பசி உணர்வு இல்லாமல் வயிறு நிறைஞ்ச திருப்தியை நீண்ட நேரம் தக்க வச்சுக்கும். இதனால் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல ஆன்டிஆக்சிடன்ட் உணவுகளை சாப்பிட்றது செல்கள் முதிர்ச்சி அடையிறத தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வயசான தோற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் தவிர்க்கிறதா சொல்கிறாங்க.
மேலும் நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் இது உதவி செய்யுது. வழக்கமாக சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றப்ப ஊதா நிற சக்கரவள்ளி கிழங்கு ஆன்டிஆக்சிடன்ட் நன்மைகளை அதிகம் கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும்னு சொல்கிறது தப்பான கருத்து. சக்கரவள்ளி கிழங்குல ஸ்டார்ச் எதிர்ப்பு பொருள் இருக்குதுங்க. இது கார்போஹைட்ரேட்லேருந்து கிடைக்கிற ஸ்டார்ச்சை விட கொஞ்சம் வித்தியாசமானது. சக்கரவள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால அதில் இருக்கிற ஸ்டார்ச் மெதுவாக எரிஞ்சு நீண்ட நேரம் ஆற்றலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் அதிகரிக்காது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்கு தயங்க வேண்டியதில்லை. ஏன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கவும் இது உதவி செய்யும். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு வாழைப்பழத்தில் இருக்கிறத விட பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சீராக உதவும். உடலில் இருக்கிற கூடுதல் சோடியத்தை அகற்றவும் வழிவகை செய்யும். இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். வைட்டமின் ஏ மற்றும் சி தவிர சக்கரவள்ளி கிழங்குல வைட்டமின் பி, மாங்கனீஷு, பொட்டாசியம் மாதிரி அத்தியாவசியம் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக காணப்படுது. இது ஆரோக்கியமான சருமத்துக்கு தேவையான கோலஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மானம் ஏற்படுற அபாயத்தையும் குறைக்குது. வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்கு தேவையான வைட்டமின்களை கொண்டு இருக்குது. ஆட்டோ இம்யூன் உள்ளிட்ட கொடிய நோய்களில் இருந்து தற்காத்து கொள்றதுக்கு இந்த இரண்டு வைட்டமின்களை உள்ளடக்கியிருக்கிற உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வரலாம். மழைக்காலம் மட்டும் இல்லாமல் குளிர்காலத்துலேயும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் அபாயத்தை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிழங்கு வகைகளை சாப்பிட்டாலே வெயிட் போட்டுருவோம், வாயு தொல்லை உண்டாகும்னு சொல்லி சொல்லியே அதை ஒதுக்கிடுறோம். ஆனால் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை தந்து இயற்கையாக உடல் முழுவதையும் சுத்தம் செய்யுதுன்னா அது இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான். வாயில் இருந்து ஆசன வாய் வரையில் இருக்கிற உறுப்புகளில் ஏற்படுற கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாகவும் புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோய் வந்தவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்க தள்ளி வச்சுருக்குறாங்க. சக்கரை நோய் வந்துட்டாலே வாழ்க்கையே போனதாக அர்த்தம் இல்லைங்க. உடலை பராமரித்து கொள்வது மூலமாக தான் நம்ம உடலை பேணி பாதுகாக்க முடியும். உடலில் இருக்கிற குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறப்ப கிளைசமிக் இண்டெக்ஸ் சக்கரவள்ளி கிழங்கில் குறைவாக இருக்கிறதால சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கொடுக்கக்கூடிய இந்த சக்கரவள்ளி கிழங்கு சொல்கிறத விட சக்கரை கொல்லி கிழங்குன்னு சொல்கிறது தான் பொருந்தும். சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கிற கரோட்டினைட், பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட சில சத்துக்கள் சில வகையான புற்றுநோயும் செல்களையும் வரவிடாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் சத்து எலும்புகள் வலுப்பெற உதவி செய்யுது. எல்லாத்துக்கும் மேலே வயசு அதிகமாக அதிகமாக பார்வை மங்க தொடங்கும், சருமத்தில் சுருக்கம் ஏற்படும். இந்த மாதிரி வயது முதிர்வுனால் ஏற்படுற பிரச்சனைகளை குறைச்சி இளமையாக காட்டக்கூடிய சிறந்த உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான். தினம் தினம் நாம் சாப்பிட்ற உணவு மலக்கோடலில் தங்குறப்ப மலச்சிக்கல் ஏற்பட்டு நாளடைவில் மலை இறங்கி குடல் புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வயிறு சுத்தம் செய்ய அந்த காலத்தில் விளக்கனே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது அந்த பழக்கமே இல்லை. குடல் இயற்கையாக சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதுங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்துக்கிறதால நம்ம குடலை இயற்கையாகவே சுத்தம் செய்ய முடியும். சக்கரவள்ளி கிழங்குல பீட்டோகோரட்டின் அதிகமாக இருக்கிறதால வைட்டமின் ஏ சத்தை உடலுக்கு அதிகமாக கொடுத்து கண் சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்குது. புகைப்பிடிக்கிறப்ப குடல் வீங்க தொடங்குங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க உள் உறுப்புகளில் வீக்கத்தை குறைக்க சக்கரவள்ளி கிழங்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் இரும்புச்சத்து குறைபாட்டால அவதிப்படுறாங்க. இந்த நிலையில் இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்க பெண்கள் தங்களோட அன்றாட உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வந்தா உடலில் ஹீமோக்ளோபின் அளவு கணிசமாக அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க. பெண்களோட நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுறதாகவும் சொல்கிறாங்க. ஞாபக மருந்து மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் தவிர்க்கலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படுற இரும்புச்சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணிகளும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது பெண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற வைட்டமின் ஏ கருவுறுதலையும் பெண்களோட இனப்பெருக்க செயல்பாட்டையும் மேம்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க. அதனால் பெண்களே தவறாமல் இந்த சக்கரவள்ளி கிழங்கை உங்களோட உணவில் சேர்த்துட்டு வாங்க. கருவுறுதலில் சிக்கல் இருக்கிறவங்க பிரச்சனை எதிர்கொள்கிற பெண்களாக இருந்தால் சக்கரவள்ளி கிழங்க தாராளமாக சாப்பிட்லாம். இதன் மூலமாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தலாம்.
அலுவலக வேலைக்கு செல்றவங்க வீட்டு வேலை வரைக்கும் பல்வேறு காரணங்களால மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கிறாங்க இந்த பெண்கள். இப்படிப்பட்டவங்க சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற மெக்னீஷியம் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவுது. அதனால மன அழுத்தத்திலிருந்து விடுபட நினைக்கிற பெண்கள் சக்கரவள்ளி கிழங்க உங்களோட அன்றாட உணவுல சேர்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.